உலக தமிழர் அனைவருக்கும் வணக்கம். நவம்பர் மாத ராசி பலன் 2018. இந்த நவம்பர் மாச ராசி பலனை டீட்டெயிலா உங்களோட ஷேர் பண்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஹெட்லைன்ஸ் டிவி. புதுசா பாக்குறவங்களா இருந்தாலும் சரி, ஏன்னா 500,000 அதிகமான ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ஃபாலோ பண்றாங்க. மாதந்தோறும் பலன்களை பார்த்து உங்களுக்கு வாழ்க்கையில ஏற்படக்கூடிய நன்மைகள் தீமைகள் முடிவுகள் எடுக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். இதுல நிறைய பேர் ஷேர் பண்ணிருக்காங்க, நீங்க சொல்ற மாதிரி நடக்கலாம், நான் சொல்றது பாசிட்டிவா இருக்குன்னு சொல்லிட்டு. நான் சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட பிறவி ஜனனகால ஜாதகம் இருக்கு, பர்த் சார்ட். இந்த பர்த் சார்ட் வந்து தனித்தனியே இருக்கும். உங்களுடைய யோகம் அவயோகம் உங்களுக்கு உண்டானது. இப்ப நான் சொல்ற பொது பலனை எப்படி நீங்க கம்பேர் பண்ணணும்னா, உங்க ராசி லக்னம் தசை புத்தி உங்களுடைய ஜாதக அமைப்பு, இதை வந்து நீங்க சூப்பர் இம்போஸ் பண்ணணும். இது எப்படி சூப்பர் இம்போஸ் பண்ணணும்னா, முதல்ல உங்க பர்த் சார்ட் எடுத்துக்கணும். அந்த பர்த் சார்ட்ல உள்ள பிளானட்ஸ் வந்து எங்கெங்க இருக்குன்னு ரீட் பண்ணுங்க. அதுல என்ன தசை நடக்குது அந்த பிளானட் வந்து உங்களுக்கு யோகர அவயோகரத கன்ஃபார்ம் பண்ணுங்க. அதுக்கு பிறகு இப்ப கரண்ட் பிளானடரி மூவ்மெண்ட்ஸ், இப்ப அதை தான் நான் பிரிடிக்ஷனா கொடுக்குறேன். இந்த கரண்ட் பிளானடரி மூவ்மெண்ட்ஸை சூப்பர் இம்போஸ் பண்ணி மேலே வச்சு பாத்தீங்கன்னா, உங்களுடைய ஜனகால ஜாதகத்திலிருந்து இந்த கிரகங்களுடைய நகர்வு எப்படி பலனை கொடுக்க போகுதுன்றதை நீங்க ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஒருத்தருக்கு வந்து ஃபாரின் போற யோகம் அப்படின்றது ஜாதகத்திலே கிடையாதுன்னு வச்சுப்போம். இப்ப நான் வந்து ஒரு ராசிக்கு வந்து வெளிநாடு போற யோகம் இருக்குன்னு சொன்னா அது பலிக்காது. அப்போ அந்த சுய ஜாதகத்துல பர்த் சார்ட்ல வந்து அந்த யோகம் இருந்தாதான் இப்ப நான் சொல்ற அந்த பலனை வந்து அங்கே அப்ளை ஆகும். ஒருவேளை பர்த் சார்ட்ல சுய ஜாதகத்திலையும் அந்த யோகம் வந்து அந்த தசாபதி நடக்கும் பொழுது இப்ப நான் சொல்ற இந்த பலன்கள் வந்து பலிக்கும். எதெல்லாம் உங்களுக்கு பிறவி ஜாதகத்திலேயே, அதாவது பிறக்கும் பொழுது அந்த யோகம் இருக்கோ, அதெல்லாம் நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள்ல வாய்ப்பு கொடுக்கும்போது பண்ணிட்டே இருக்கும். எல்லா பிளானட் பத்தியும் அதுதான் எல்லா பிரிடிக்ஷனும் கொஞ்சம் கவர் பண்ணி கொடுக்குறது. இப்படிதான் நீங்க சூப்பர் இம்போஸ் பண்ணி நீங்க இந்த பிரிடிக்ஷனை வந்து தெரிஞ்சுக்கணும். கடகராசி நவம்பர் மாதம், இந்த நவம்பர் மாதம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் முதல் தேதியே உங்களுடைய ராசியிலே இருக்காரு. ஸோ இந்த ராசிநாதனுடைய ஃபர்ஸ்ட் ஹவுஸ் பொசிஷன் இந்த மாதத்து பிகினிங்கே வந்து ஒரு உற்சாகம் ஒரு போல்ட்னஸ் கொடுக்கும். அடுத்தது இந்த கிரக சந்திரன் தான் இருக்கிறதுலே வேகமாக நகரக்கூடிய கோல், எவ்ரிடே ஒரு ஒரு நட்சத்திரமாக ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குரு, நான் ஏற்கனவே சொன்னது தான், குரு அவருடைய பார்வையை முழுமையாக இந்த கடக ராசி மேலே பதிக்கிறதுனால, அதுவும் 9வது பார்வையாக இருக்கிறதுனால, அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய மாதம் நவம்பர் மாதம். சரி, நவம்பர் மாதத்தில் மந்தோட பிகினிங்கே இந்த சந்திரன் அந்த கடகம்லேயே இருந்து அந்த வீட்டை குரு பார்க்கும் பொழுது, குருவோடைய பார்வையில் சந்திரன் வந்து முழு பிரகாசமாக முழு சக்தியோட முழு உணர்வுகளோட நல்ல வினைகளோட இந்த மாதத்தை துவங்கக்கூடிய உற்சாகம் நிச்சயமாக கிடைக்கும். ஓகே, இப்போ மற்ற பிளானட்ஸ்லாம் எப்படி பொசிஷனாக இருக்குன்னா, 4வது இடத்துல சுக்கிரன் வந்து வக்ரம். கடகத்துக்கு சுக்கிரன் வக்ரம் அடைந்தாலும் பெரிய நெகட்டிவ் ரிசல்ட்ஸ் கொடுக்காது. ஸோ சுக்கிரன் வக்ரம் அடைஞ்சு 16வது வக்ர நிவர்த்தி அடைந்து இரண்டுமே சுகங்கள் சுபங்கள் வாகனங்கள் யோகங்கள் வீடு வசதிகள் இதெல்லாம் வந்து ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மாதத்துக்கு முக்கியமான மாதமாக அமையும் நவம்பர். குரு 5வது இடத்துல இருக்கிறது சைல்டு பர்த். இந்த சைல்டு பர்த் குழந்தை பாக்கியத்துக்குள்ளான இஷ்யூ வந்து சால்வ் பண்ணி குழந்தை பாக்கியத்துக்கு ஒரு வழி கொடுக்கும். அடுத்தது மேரேஜ் ப்ரொபோசல்ஸ், கல்யாணத்துக்குள்ளான வரங்கள் தேடுறீங்கன்னா, கல்யாணத்துக்குள்ளான வரங்கள் நல்லபடியாக ஒரு திருமணத்துக்கு கொண்டு போய் முடிக்கிற அளவுக்கு யோகத்தை சிறப்பாக பண்ணும். செவ்வாய் 6வது நவம்பர் மாதம் மகரம்லேருந்து கும்பத்துக்கு நகர்வார். இந்த செவ்வாயுடைய பொசிஷன் பாருங்க, கடகம்கு 8வது 8வது இடத்துல இருக்கும். 8 செவ்வாய் நின்றால் இப்போ தொழில் உங்களோட பிசினஸ் பிளான்டே வந்து மார்ஸ் தான். ஸோ பிசினஸ் பிளான் மார்ஸாக வரும்போது 6வது நவம்பர் மாதத்துலேருந்து 8 செவ்வாய் வந்தால் குருவோடைய பார்வை ராசி மேலே இருக்கிறதுனால, இந்த செவ்வாய் 8வது இடத்துல பொசிஷன் எடுக்கும்பொழுது இந்த அலுவலக பணிகள் ஜாப்ல உள்ளவங்களுக்கு கரியரில் உள்ளவங்களுக்கு ஒரு நெருக்கடி, ஓவர் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஓவர் டைம் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒர்க் லோடு வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிறதுக்கு சான்சஸ் ஆர் வெரி ஹை. அதே நேரத்தில் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. இந்த 6வது நவம்பர் மாதத்துக்கு கொஞ்சம் ஆர்கியூமெண்ட்ஸை அன்வான்ட் ஆர்கியூமெண்ட்ஸை கிளாஷஸை வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா செவ்வாய் தான் வந்து ஆங்கர், ஒரு ஸ்பீடாக ஒரு வார்த்தையை பேச வைக்கும், கோபத்தால் ஏதாவது விளைவை கொண்டு வரும், திரும்ப அதுக்கப்புறம் அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு பல காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஆர்கியூமெண்ட்ஸ் அவாய்ட் பண்ணுறது, அதுவும் குறிப்பாக ஆஃபீஸ் அவர்ஸ் ஆஃபீஸ் உள்ள சீனியர்ஸ் கிட்ட மோதல்களை கடைப்பிடிக்கிறது நல்லது கிடையாது. பிஸ்னஸ் பீப்புளுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, இந்த 8வது மார்ச் இருக்கிறதுனால தெர் வில் பி எ ஸ்மால் டிலே. நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்திருப்பீங்க, அந்த ப்ராஜெக்ட் நடத்திட்டே இருப்பீங்க, திடீர்னு ஒரு பிளாக் மாதிரி இருக்கும், ஒரு டிலே மாதிரி இருக்கும், மறுபடியும் அந்த டிலே வந்து ஃபார்வர்டில் மூவ் ஆகும், கொஞ்சம் தடங்கள் ஆகி ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி ஏறி இறங்கி போகும். அது இந்த கடகராசிக்கு இந்த மாதத்தில் நம்ம பார்க்க முடியுது. மற்றபடிக்கு புதன் வந்து 5வது இடத்துல குருவோட சேர்ந்து இருக்கிறது, எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் ஹைலி ஃபேவராக இருக்குது இந்த மந்த். ஏன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபேவராக இருக்குன்னா, கல்வி கிரகங்கள்லாம் ஒன்றா சேர்ந்தாலே பயங்கர பலம், அதுலேயும் 5வது இடம். இந்த 5வது இடம் அப்படிங்கிறது வந்து மனம் சம்பந்தப்பட்டது, நம்மளுடைய மைண்ட், நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ், நம்மளுடைய ப்ரீவியஸ் பர்த்துடைய கர்மா, நம்மளுடைய கலெக்ஷன் ஆஃப் குட் டீட்ஸ், இதெல்லாம் தான் அந்த 5வது இடம். இந்த 5வது இடத்துல குரு, 5வது இடத்துல புதன், அங்கே மறுபடியும் சூரியன், 17th நவம்பரில் சூரியனுடைய என்ட்ரி உள்ள 3 கோளுமே வந்து அறிவு சார்ந்தது, வித்தை சார்ந்தது, எழுத்து சார்ந்தது, கற்பனை சார்ந்தது,
ஒரு படிச்சு படிக்கிற மாணவர்களுக்கு தான் இது ரொம்ப உகந்ததாக இருக்குது. ஃபாரின் டிராவல் பண்ணி படிக்கிறதா இருந்தாலும் சரி, லோக்கலில் ஒரு நல்ல சீட் எதிர்க்க பார்த்தாலும் சரி, இல்லை ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னாலும் எக்ஸலண்ட்டாக அந்த மந்த் வந்து கொண்டு போகும். அப்புறம் ஹெல்த், ஆரோக்கியத்துக்கு ஏதாவது ஒரு முக்கியமான பலன் இருக்கான்னா, கடகம் அப்படிங்கிற ராசிக்கு குரு பார்த்தாலே நோய்கள் நிவர்த்தி அடையும், தோஷங்கள் விலகும், கவலைகளும் சங்கடங்களும் தீரும், தீரதுன வழி பிறக்கும். இதில் குறிப்பாக ராகு இன்னும் ஒரு சில மாதங்களில் டிரான்சிட் ஆகும், கிட்டத்தட்ட ஒரு அந்த குருவுடைய நட்சத்திரத்தை தான் போயிட்டுருக்காரு. இதெல்லாம் கூட ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். ஸோ ஓவராலாக நம்ம வந்து பார்க்கக்கூடிய பலனாக என்ன தெரியுதுன்னா, இந்த கடக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த குருவுடைய பார்வையும் மற்ற கோள்களுடைய அதிர்வுகளும் எக்ஸலண்ட்டான பொசிஷனில் இருக்குது. இப்போ சனியை மட்டும் தனியாக பார்க்கணும், ஏன்னா கடகத்துக்கு வந்து ஒரு பிரச்சனைன்னு பண்ணால் அது சனி தான் ஃபஸ்ட்டு பிளானட், நெகட்டிவாக ஏதாவது சைன் பண்ணும். பாருங்கள், கெட்டது கொடுக்குற ஒரு கோளே ஆறாம் இடத்துல மறைவு ஸ்தானத்தை ஏற்படுத்துது. ஒரு மறைவு ஸ்தானத்தில் நமக்கு வந்து பிளாக்கேஜ் ஸ்ட்ரெயிட்டாக வந்தால் தான் தடங்கள், நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக வராமல் அந்த தடங்கள் பண்ணுற கிரகமோ இல்லை இன்னல்கள் கொடுக்குறது, துன்பம் கொடுக்கறது, தொல்லை கொடுக்குற மாதிரி அந்த பிளான்டே ஒதுங்கி ஓரமாக அது பாட்டில் போயிட்டுருக்கு. அப்போ அந்த ஆறாம் இடத்துல இந்த சனியுடைய மூமெண்ட்டு நமக்கு என்ன பண்ணுன்னா, பிரச்சனை இல்லாத ஒரு கிளீன் பாத், கிளீன் ட்ராக், ரூட்டு கிளியராக இருக்குது. எடுக்கிற முடிவு, எடுக்கிற ஆக்ஷன், மைண்டு பாசிட்டிவாக இருந்தால், நல்ல ப்ரோக்ராம் இருந்தால், உங்களுடைய எனர்ஜி லெவல் சூப்பராக இருந்தால், இந்த மாதம் நினைக்கிற காரியத்தை செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு வெற்றி மாதமாக அமையும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் நவம்பர் மாதம். இந்த நவம்பர் மாத ராசி பலன் தவிர இந்த புத்தாண்டு பலன், அதாவது 2019 கூட நியூ இயர் ப்ரெடிக்ஷன் அப்லோட் ஆயிருக்கு. நியூமரோலஜி, வாஸ்து, ஜெமாலஜி, ருத்ராட்சம், அதர் ரெமிடிஸ், நட்சத்திர பொருத்தங்கள், நிறைய ப்ரோக்ராம்ஸ் அப்லோட் ஆயிருக்கு. ஒவ்வொரு நேம் என்ன லெட்டரில் ஸ்டார்ட் ஆகுன்ற ப்ரோக்ராமும் நிறைய இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு உள்ள சர்ச் பண்ணி பாருங்கள், கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து ஒரு ரீடிங் கிடைக்கும், நிறைய பெனிஃபிட்ஸ், நிறைய நாலேஜ் வந்து நீங்கள் கெயின் பண்ண முடியும். பாட்டு